வணக்கம். சென்ற ஒலிம்பிக்ஸ்ல நிறைய மெடல் அடிச்ச ஒரு டீம் இந்த ஒலிம்பிக்ஸ் போனான்னா அவங்க மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே போல ஒரு எதிர்பார்ப்பு டாடா மோட்டார்ஸ் டீம் கிட்ட இருக்கு. சோ டாடா மோட்டார்ஸ் மேல இவ்வளவு அதிக நம்பிக்கை இருக்கிறதுக்கு, அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸான், டிகார், டியாகோ, பஞ்ச் அப்படின்னு ஏற்கனவே 4 இவி இருக்கு. ஏறக்குறைய இந்த இவி செக்மெண்ட்ல 63% அவங்க கையில தான் இருக்கு. ஸோ டிஸ்டன்டான ஒரு காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி, அவங்ககிட்ட 20% தான் இருக்குது. கடந்த 3 வருடங்களாக நம்பர் 1 செல்லிங் இவி அப்படின்னு பார்த்தா அது நெக்ஸான் தான். ஸோ இது போன்ற காரணங்களால தான் இப்போது டாடா மோட்டர்ஸ் இந்த கர்வ் இவியை களமிறக்கிய போது நிறைய எதிர்பார்ப்பு இப்போது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு காருடைய வெளிப்புற தோற்றம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா காருடைய முகப்பிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம பக்கவாட்டு தோட்டத்திலேருந்து ஆரம்பித்ததுனால அதையே தொடரலாம். இது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியண்ட். இது இந்த டாப் எண்ட்ன்றதுனால ஒரு 18-inch அலாய்வியல் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்வியில் வந்து நம்ம ஏரோடைனமிக் டிசைன் அப்படின்னு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்வைக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கவர்ச்சின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பயன்பாட்டு அடிப்படையில் இது வந்து சிறந்தது. ஏன்னா வந்து இது ஏரோடைனமிக் அடிப்படையில் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. இந்த பியானோ பிளாக் வீல் ஆர்ச் என்பது எந்த இடத்துல வந்து அகலமா இருக்கணும், எந்த இடத்துல குறுகலா இருக்கணும்ன்றதெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு ரசனையோட இங்க டிசைன் பண்ணிருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ ஈவினாலே ப்ளூ தான். ஸோ அதனால தான் இந்த ப்ளூ கலரில் ஈவின்ற இங்கே ஒரு லட்சணையை நாம் பார்க்குறோம். இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு புது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இலிமினேட்டட் ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில் இது. ஸோ இரவு நேரங்கள் மட்டும் இல்லை, பகல் நேரங்கள்லையும் கூட இதை திறக்கும் போது ஒரு சின்ன ஒளி நமக்கு கண் சிமிட்டி வரவே இருக்கும். முகத்துக்கு கண்கள் தான் அழகு, அதே போல் ஒரு காருக்கு என்னோடய ஹெட்லைட்ஸ் தான் அழகு. ஆனால் இந்த ஹெட்லைட்ஸை விடவும் இந்த கண்களை விடவும் என்னுடைய புருவம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த டிஆர்எல்ஸ் இருக்குல்ல, இரவு நேரங்களில் ஒளிவிடுவது என்பது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த டிஆர்எல் வந்து ஒரு சீக்வென்ஷியல் டேர்ன் இண்டிகேட்டராகவும் இரவு நேரங்களில் செயல்படும். ஸோ இந்த ரெண்டு டிஆர்எல்லாம் இணைக்கக்கூடிய இந்த லைட் பார் இருக்குல்ல, இது வந்து ஏற்கனவே நெக்ஸானில் இருக்கிற மாதிரி தான். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இந்த காரை நம்ம அன்லாக் பண்ணுறோன்னு வச்சுங்க, அப்போது ஒரு இலுமினேட்டிங் வெல்கமிங் நோட் பாடி ஒரு இந்த இடத்துல ஒரு சில ஒலி கீற்று வந்து போகும். அது வந்து ஒரு வெல்கமிங் லைட். அதே போல் இந்த காரை ஓட்டி முடிச்சிட்டு பிறகு நம்ம லாக் பண்ணுறோன்னு வச்சுங்க, அப்போவும் இந்த இடத்துல திரும்ப ஒரு ஒலி கீற்று வரும். அது வந்து குட் பை நோட், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ யாருக்கும் தெரியாமல் சில பொருட்களை மறைச்சி வைக்கிறோன்னு வச்சுங்க, இந்த காரில் அதற்கும் ஒரு வசதி இருக்குது, பார்க்கலாமா? ஸோ காருக்கு பின்னாடி இருந்தால் அது பேர் ட்ரங்க், காருக்கு முன்பாக இருப்பதால் இதுக்கு பேர் வந்து ஃப்ரங்க். இதுதான் அந்த ஃப்ரங்க். ஸோ இங்கே சில விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியும். இதனுடைய கொள்ளளவு என்பது வந்து ஒரு 11.6 liter. ஸோ இது ஈவின்றதுனால இங்கே வந்து இன்ஜின் கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக இங்கே மோட்டார் தான் இருக்குது. இந்த மோட்டார்ன்றது ஃப்ரண்ட் ஆக்சில் மேலே இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கூப்பேங்கிறீங்க, கர்வுங்கிறீங்க, இந்த கர்வ் எங்கே தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கர்வ் இந்த கார் பேர் மட்டும் கிடையாது, கர்வ்ன்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கர்வ். இந்த கர்வ்ன்றது கூப்பேவுக்கே உரிய ஒரு கர்வ் இது. ஸோ இந்த மேல் கூரை இருக்குல்ல, அது சரியுது பார்த்தீங்களா? இந்த சரியிறது தான் இதனுடைய யூஎஸ்பி. ஆக்டிவின்ற ஆர்கிடெக்சரில் தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ இந்த காரோடைய சேஷியே பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரியினுடைய மேலே தான் இருக்குது. ஸோ அப்படின்னா பேட்டரி தான் இருக்கிறதுலே ரொம்ப கீழ்த்தளத்தில் இருக்குது. அப்படின்னா ஒரு கேள்வி வரும், அப்படின்னா இது வந்து இது வாட்டர் வெயிடிங் கெப்பாசிட்டியெல்லாம் உள்ள ஒரு காராச்சே, ஒரு சேரும் சகதியுமா, ஒரு நீர் நிறைந்த ஒரு இடத்துல இது போகும்போது இந்த பேட்டரி என்ன ஆகும்னு அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இது IP67 டெஸ்ட்லேயே பாஸ் பண்ண ஒரு கார் இது. அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 190 mm அளவுக்கு இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட கார். இந்த காரினுடைய பின்புறம் என்பது வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது, அதே சமயத்தில் ஒரு அழகாகவும் இருக்குது, கவர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ்யூவினா பல சமயங்களில் இந்த காரோடைய பின்புற வடிவமைப்பு என்பது ஒரு செங்குத்தாக இருக்கும். ஸோ இந்த செங்குத்து என்பது ஒரு பாதி லெவலுக்கு தான் இங்கே இருக்குது. மீதி லெவல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சரிவை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து இந்த கூப்பையில் இருக்கக்கூடிய அழகு. ஸோ ஒரு கூப்பேக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரும் இருக்குது, எஸ்யூவிக்கான இந்த கேரக்டரும் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்ததுனால தான் இதை வந்து எஸ்யூவி கூப்பே அப்படின்னே நம்ம சொல்கிறோம். பல கார்களில் வந்து இந்த ஷார்ட் ஃபின் ஆண்டனா இருக்கும், ஆனால் இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்து கூடுதலான கவர்ச்சியோடு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த காரோடைய முன்புறம் எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லைட் பார் இருந்ததோ, அதே போல் ஒரு லைட் பார் இந்த காரோடைய பின்புறத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் ஒரு சீக்வென்ஷியல் டேர்ன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கேமரா இருக்குது இல்லையா, அதே போலவே இந்த காரோடைய முன்புறத்துலேயும் ஒரு கேமரா இருக்குது. இந்த பக்கவாட்டு கண்ணாடிகள் இருக்குல்ல, அங்கேயும் ரெண்டு கேமராக்கள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய சென்சார்ஸும் இது போல் நிறைய இருக்குது. இந்த சென்சார்களும் இந்த கேமராவும் தான் இந்த கார்களுக்கு கண்களாகவும் காதுகளாகவும் இருந்து இதை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடாஸ் லெவல் 2 இருக்குல்ல, அதுக்கு இந்த கேமராவும் இந்த ரேடார் தான் அடிப்படை ஆதாரம். அதே போல் தான் இந்த 360 degree கேமராவுக்கும். இந்த காரோடைய ட்ரங்க் இருக்குல்ல, ஸோ இதை 3 விதமாக திறக்க முடியும். ஒன்று ஆக்சுவலாக இந்த கீ வச்சு திறக்கலாம், ரெண்டாவது நம்ம உள்ளேருந்தும் திறக்கலாம், மூன்றாவதாக கெஸ்டர் கண்ட்ரோல் மூலமாகவும் திறக்கலாம். நெக்ஸான் இவியை விடவும் இந்த கர்வ் இவின்றது வந்து லென்த்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 400 mm மேலே அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எங்கே வந்து உக்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பூட்டில் தான் உக்காந்துருக்கு. இப்போ வந்து இந்த பூட்டினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 500 லிட்டர். இந்த பின்வரிசை சீட்டுகள் இருக்குல்ல, இதை 60-40 கூட ஸ்பிட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு சீட்டுமே நம்ம மடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக முழுக்கவே நம்ம வந்து தரையோட தரையாக வந்து நம்ம மடக்கி வச்சிட முடியும். அப்படி மடக்கணும்னு வச்சுங்க, இதனுடைய ஸ்பேஸ் வந்து 900 லிட்டராக வந்து அதிகரித்திடும். ஸோ டாடா கார்கள் சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு அகலமாக தருதுன்னு பார்க்குறீங்க. இந்த சீட் பற்றியும் சொல்லணும், இது வந்து நவிடாஸ் பிகம் பவர்ட். இது வந்து 6-way அட்ஜஸ்டபிள் சீட், வென்டிலேட்டட் சீட். ஸோ குளிர்ந்த காற்று வரக்கூடிய சீட் இது. ஆனால் இது வந்து டாப் அண்ட் வீரியண்ட்டுக்கு மட்டும்தான் இது போல வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேஷ்போர்ட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, உடனடியாக நம்ம கண்களை கவரக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 12.3 inches கொண்ட இந்த டச்ஸ்க்ரீன் தான். இந்த டச்ஸ்க்ரீனில் வந்து பல ஜாலங்களை நம்ம பண்ண முடியும். ஸோ இது முன்னை விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஒரு குயிக்காகவும் இயங்குறத நம்ம பார்க்குறோம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே போன்ற வசதிகள் இருக்கிறதுனால ஒயர்லெஸ்ஸாகவே நம்ம ஃபோனை இந்த காரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஆர்கேடிவின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அமேசான் ப்ரைம் இருக்குது, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்குது, ஸோ கேமிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த IREEV ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம டவுன்லோட் பண்ணணும் வச்சிங்கன்னா, இந்த ஆப்லேருந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், கார் வந்து ஷெட்லேயோ கராஜ்லேயோ இருக்கும். ஸோ இங்கே ஓடோமீட்டர் வந்து இந்த இடத்துல என்ன காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து 1402 kilometers ஓடி இருக்கிறதா காட்டுது. நம்ம இங்கே தான் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே, ரூமில் இருந்தபடியே, பெட்ரூமில் இருந்தபடியோ, இல்லை ஆஃபீஸ் சீட்டில் இருந்தபடியே நாம் இந்த ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது டேட்டு என்ன டைம் முத கொண்டு கொடுத்துருக்காங்க, வீக்கிள் ஸ்டேட்டஸ் கூட நம்ம லாக் பண்ணியிருக்கா அன்லாக் பண்ணியிருக்கா இது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் ரூமில் இருந்தபடியே இந்த காரை ஷெட்டில் இருக்க கோடியை லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும், லைட்ஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ பல விஷயங்களை அங்கேருந்தே நம்ம இங்கே பண்ண முடியும். அந்த IREEV ஆப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து நம்ம மதுரை போகிறோம்னா வழியில் திருச்சிக்கு போகிறோம், இல்லை உளுந்தூர்பட்டையில் இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருக்கா, ஸோ எந்த இடத்துல இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அது அவைலபிலிட்டியாக இருக்கான்றதை கூட இது காட்டிடும். இந்த 10.25 inches கொண்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி சொல்லணுன்னா, இந்த 10x10 நேவிகேஷன் என்பது இந்த டச்ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த மிரர் ஆகும். இப்படி மிரர் ஆகிறதுனால நம்ம சாலையை விட்டு கண்களை நகர்த்தாமலேயே நம்ம வந்து லெஃப்டில் திரும்பணுமா ரைட்டில் திரும்பணுமா எப்படி போகணுன்றதை பார்த்து நம்ம செல்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இதை இந்த வண்டியிலேயே இதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அம்சம். இங்கே வந்து ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஏர் ப்யூரிஃபையரும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி JBL ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ 1.5 2 9 JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இல்லை 4 ஸ்பீக்கர்கள், 4 ட்விட்டர்கள், ஒரு சப்வூஃபர். இது இசை எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இலுமினேட்டட் டிஜிட்டல் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது சஃபாரிலேயோ இல்லை ஹேரியோ பார்த்து அதே 5-spoke கொண்ட ஸ்டேரிங் தான் இது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே வந்து இந்த டாட்டான்ற முத்திரை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பல விசைகளுக்கூடிய தொடுதிரை மாதிரி இங்கே பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இங்கே உயிர் பெறதை நம்ம பார்க்குறோம். இந்த கர்வ் இவிக்கு அவங்க ஒரு டியூவல் டோன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம், இந்த கிரே அண்ட் ஒயிட். ஸோ இது ரொம்ப இந்த காரோட இயந்து இருக்குது, இந்த காரோடைய தீமுக்கும் ரொம்ப ஒரு ஹார்மோனியஸாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ இந்த சீட்டில் இருக்கக்கூடிய இதே வெண்மை நிறம் இருக்குல்ல, இந்த வெண்மை நிறத்தினுடைய ஒரு நீட்சியை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம டேஷ்போர்ட்லையும் நம்ம பார்க்குறோம். டேஷ்போர்ட் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டேரிங்லையும் பார்க்குறோம், இந்த டோர் பேட்லேயும் பார்க்குறோம். அதே போலவே இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குரோம் மெட்டீரியல் பார்க்குறோம். இந்த குரோம் மெட்டீரியலுக்கு ஊடாக நம்ம இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கை நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இரவு நேரங்களில் இன்னும் நல்ல ஒளிர்வதை பார்க்க முடியும். இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, இங்கே டோரில் இருக்குது, மேலே ரூஃபில் இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து பல வண்ணங்களில் ஜாலங்கள் காட்டும். இந்த டச்ஸ்க்ரீனுக்கு கீழே நமக்கு என்ன பார்க்குறோம், ட்ரெப்பசாய்ட். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் இது, இந்த ட்ரெப்பசாய்ட் ஷேப்பில் தான் வந்து இதனுடைய ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏர் வென்ட் மட்டும் கிடையாது, சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏர் வென்ட்டும் இதே ட்ரெப்பசாய்டோடைய வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறது வந்து ஒரு டிஜிட்டலும் கிடையாது, ஃபிசிக்கலும் கிடையாது, ரெண்டுத்து சேர்ந்ததுன்றதுனால இந்த தொடுதிரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஜிட்டல் அப்படின்னு ஒரு புது பேர் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம நெக்ஸான் மாதிரியான இல்லை ஹேரியர் மாதிரியான வாகனங்களில் பார்த்த அதே ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நம்ம ஒயர்லெஸ் சார்ஜருக்கான வசதிகள் தான் இங்கே இருக்கும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு 12 volts வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு பவர் அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போலவே இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று இருக்குது. அதே போலவே சி டைப் நம்ம ஃபோன் இருந்ததுன்னா சி டைப் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 45 watts இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சாலை நல்லா தெரியுது. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஹெட்ரூம் இருக்குது, ஷோல்டர் ரூம் இருக்குது, ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபெசிலிட்டி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் கன்சோல், இந்த சென்ட்ரல் கன்சோலில் இந்த கியர் செலக்டர் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு மாடர்னாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம டிரைவ் மோடை இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஈகோ ஸ்போர்ட் சிட்டி, ஸோ இது வந்து இந்த ரோட்டரி நாப் மூலமாக பண்ண முடியும். இந்த ரோட்டரி நாப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரீமியமாக இருந்திருக்கலாம், இது ரொம்ப கொஞ்சம் வேறு மாதிரி தான் இது இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிளே கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அது. ஸோ இது நல்ல ஒரு அப் மார்க்கெட்டான ஒரு விஷயம், நல்ல ப்ரீமியமான ஒரு விஷயம் தான் இது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் பார்க்குறோம் நம்ம. ஸோ இரவா பகலாக எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி படைத்தது இது. இப்போ நம்ம நெக்ஸானில் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு சன்ரூஃப், இது சிங்கிள் பேனல், ஆனால் இங்கே வந்து ஒரு பனோரமிக் சன்ரூஃப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வாய்ஸ் அசிஸ்டட் பனோரமிக் சன்ரூஃப் இது. ஸோ பேக் சீட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு, அது மட்டும் கிடையாது. இப்போது இந்த டிரைவர் சீட் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முன்னையும் வந்து தள்ளவில்ல, அதே சமயத்தில் ரொம்ப பின்னாடியும் இது வரல, ரொம்ப சரியான ஒரு இடத்துல தான் இது நம்ம போஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக உட்காந்துருக்கோன்னு தெரியுது. ஸோ காலை ஆக்சுவலாக வந்து நல்லா நீட்டி உட்கார முடியுது. இந்த பொசிஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ரெக்ளைன் பண்ண முடியுது. ஹெட்ரெஸ்ட் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இது. பின்னருக்கும் ரெக்ளைனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காந்து இருக்கக்கூடிய வசதிக்காக இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் இருக்குது பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, இங்கேயும் வந்து நம்ம சி டைப் சார்ஜர், அதாவது 45 வாட் கொண்ட ஒரு சி டைப் சார்ஜருக்கான ஒரு ப்ரொவிஷன் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது 5 சீட்டர் தான் இது. ஒரு மிட் சீட்டில் எந்த பயனும் இல்லைன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கப் ஹோல்டரும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டனல் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு மின்சார வாகனம்ன்றதுனால இது வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மிடில் சீட்டில் ஒரு பேசஞ்சர் இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவே இங்கே உட்கார முடியும். இந்த கர்வ் ஈவி வந்து 3 ஏரியாக்களில் நல்ல ஸ்கோர் பண்ணுது. ஒன்று வந்து ரேஞ்ச், 2வது சார்ஜிங் டைம், 3வது விலை. ஒன்று பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கர்வ் ஈவியில் 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 55 கிலோவாட் இருக்குது, 45 கிலோவாட் இருக்குது. 55 கிலோவாட் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய 585 கிலோமீட்டர் அளவுக்கு அதோட ரேஞ்ச் இருக்குது. இதுவே 45 கிலோவாட் கொண்ட பேட்டரின்னு வச்சுங்க, 502 கிலோமீட்டர் மட்டும் ரேஞ்ச் கொடுக்கும். இது ஒரு நெக்ஸானோட ஒப்பிட்டோன்னு வச்சுங்களேன், எந்த அளவுக்கு இவங்க ரேஞ்சில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸானில் இருக்கிறது 40 கிலோவாட் பேட்டரி தான், அதோட ரேஞ்சுன்றது 465 கிலோமீட்டர் தான். ஸோ 465 எங்க, 585 எங்க. ஈவன் 40 கிலோவாட் பேட்டரியோட கம்பேர் பண்ணால் கூட என்னோட ரேஞ்ச் வந்து 502. 465 502 இருக்கக்கூடிய தொலைவு என்பது ரொம்ப அதிகம். ரேஞ்சில் இவங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் ஃபிகர்ஸ் தான், இது ஸ்டாண்டர்ட் ரோட் கண்டிஷனில். ஒரு ரியல் லைஃப் கண்டிஷனில் என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சிங்களேன், இந்த 55 கிலோவாட் பேட்டரி கொண்ட கர்வ் ஈவி இருக்குல்ல, அது வந்து 585 கிலோமீட்டர்லாம் ரேஞ்ச் கொடுக்க வேணாம். ஒரு 425 கொடுத்துன்னு வச்சிங்களேன், இதுவே பெரிய விஷயம், நிச்சயமாக அது கொடுக்கும். ஸோ அதே போல் தான் இந்த 40 கிலோவாட் பேட்டரி வந்து 502 கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்தாலே போதும், மோர் தேன் எனப், இட்ஸ் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்ல முடியும். ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஈவி கொடுத்த 465 கிலோமீட்டரை விடவும் இப்போது இந்த கர்வ் ஈவி கொடுக்கக்கூடிய இந்த 585 கிலோமீட்டர் என்பது பெரிய, இட்ஸ் எ பிக் லீப் அப்படின்னே சொல்லலாம். கர்வ் ஈவி அடுத்து ஸ்கோர் பண்ணுற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் டைம். ஒரு 10லேருந்து ஒரு 80% இதை சார்ஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் 40 மினிட்ஸ், 40 நிமிடங்களே இதை சார்ஜ் பண்ண முடியும். இதுவே நெக்ஸான் ஈவியோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க, அதுக்கு 56 நிமிடம் வேணும். அதாவது 10-80% சார்ஜ் பண்ணுறதுக்கு அது 56 நிமிடம் ஆகும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிறது சின்ன பேட்டரி, அதாவது 40 கிலோவாட் பேட்டரி, ஆனால் இதில் இருக்கிறதோ 55 கிலோவாட் பேட்டரி. பேட்டரி பெருசாக இருந்தால் நிச்சயமாக சார்ஜிங் டைம் அதிகமாகணும். ஆனால் இப்போ டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 56லேருந்து 40 குறைச்சிருக்காங்க. என்னுடைய பேஸ் வேரியண்ட்டுடைய விலையே 17.5, 17,50,000. ஆனால் இதற்கு நேரடி போட்டி அப்படின்னு நம்ம கருதக்கூடிய MGZS இருக்குல்ல, MGZS EV-னுடைய ஆரம்ப விலையே 22 லட்சம், அதனுடைய டாப் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 25.5 லட்சம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸில். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சேம் சைட் கோல்னு அடிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸான் EV-யோடைய டாப் எண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு டாடா ஷோரூம் போகிறவங்க ஏதாவது ஒரு சில பேர் மனம் மாறி நாமே கர்வே வாங்கக்கூடாது அப்படின்னு கூட நினைக்க முடியும். இந்த நெக்ஸான் ஈவி வந்து பாடி ஷேப் வேறு, இந்த கர்வ் ஈவியினுடைய பாடி ஷேப் வேறு. ஸோ அதனால் நேரடி போட்டி கிடையாது, பட் ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட்டை ரெண்டுக்கும் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுது, அதனால் இது கேனபலைசேஷன் நடக்கக்கூடும். டாடா கர்வ் ஈவியோடைய கீ, இந்த கீழோட டிசைன் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கீ மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய இதனுடைய பேட்டரி பேக்லேருந்து இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தியிலேருந்து பலதும் மாறி இருக்குது. என்னோடய எடை அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு வச்சிங்களேன், நெக்ஸான் வந்து 1535 கிலோன்னா என்னுடைய கர்பைட்டுன்றது 1700 கிலோ. ஸோ எடை முதல்ல அதிகம், ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அதனோட பேட்டரி பேக்கும் இதில் பேட்டரி பேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நான் பார்த்தோம். 55 கிலோவாட் பிரிஸ்மேட்டிக் பேட்டரி செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நெக்ஸான் ஈவியில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பேட்டரி செல். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கும், இது வந்து ஏற்கனவே நம்ம பவர் பேங்க் இருக்குல்ல அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இது
குறைவான இடத்துல நிறைய பேட்டரி செல்ஸை எங்களால் பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அழுத்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுலேயே பல சேலஞ்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது செல்லேருந்து ஆரம்பித்த என்னுடைய டெக்னாலஜி என்பது வேறு. ஸோ இது இயக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎம்எஸ்ன்னு சொல்கிறல்ல, அதாவது பர்மனன்ட் மேக்னட் சின்க்ரனஸ் மோட்டார், அதுதான் இயக்குது. இது 123 kW திறன் கொண்டது. இது எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 167 BHP அளவுக்கு சக்தியையும் ஒரு 215 Nm அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்துது. என்னுடைய பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 0 to 100 ஜஸ்ட் 8.6 வினாடிகளில் தொடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரில் வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒளித்திரை இரண்டுமே வந்து உயிர் பெறுது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக கண்ணுக்கு ஒரு ஒளியும் கிடைக்குது, காதுக்கு ஒரு சின்ன ஒளி கூட கேட்குது. இந்த சவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அக்கூஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு மின்சார கார். ஸோ இது சத்தம் போடாமல் இது வந்து இப்போ செயல்படும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இல்லை. அதனால தான் ஒரு செயற்கையாக இது போல் ஒரு சின்ன சவுண்டை, ஒரு ரிப்பிள் சவுண்டையும் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம இந்த கார் வந்து இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ டிக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து வச்சுட்டோம். ஸோ ட்ரைவ் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம 20 km ஸ்பீடில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சவுண்டு வந்து நமக்கு இன்னும் இந்த ரிப்பிள் சவுண்டுன்றது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது பார்க்குறோம். ஸோ இது 20 km ஸ்பீடு அட்டைன் பண்ணால் அந்த ரிப்பிள் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். எதற்காக இந்த ரிப்பிள் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெடஸ்டன் சேஃப்டிக்காக தான். ஏன்னா இந்த கார் ஒரு சத்தம் இல்லாமல் நடந்து போகும்போது பெடஸ்டன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா திடீர் ஒரு கார் தங்களை கிராஸ் பண்ணுறதை பார்த்தா கொஞ்சம் மிரண்டிடுவாங்க, அரண்டு போயிடுவாங்கன்றதுனால தான் இந்த ரிப்பிள் சவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த ரோட்டரி டாப் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்து நம்ம எந்த டிரைவிங் மோடில் இது நம்ம செலுத்த போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். சிட்டியா, ஈகோவா, ஸ்போர்ட்ஸா அப்படின்ட்டு நாம் இதை டிசைட் பண்ண முடியும். நான் முதல்ல வந்து ஒரு ஈகோ மோடில் வச்சு இது நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ ஈகோ மோடில் இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது? நம்ம இந்த ஆக்சிலரேட்டர் பெடலில் லைட்டாக அழுத்தலை, அந்த லைட் அப்படின்றதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் 2-3 படி மேலேயே போயிட்டு இந்த அழுத்தம் கொடுத்தே இந்த நம்ம ஆக்சிலரேட்டர் பெடலில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து போதுமான சக்தி கிடைக்குது. கார் வந்து நமக்கு தேவையான நம்ம சொல்லுகின்ற அந்த வேகத்தில் இங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பேட்டரியை சேவ் பண்ணணும் அப்படின்னா நாம் அந்த ஈகோ மோடை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இது ஓட்டுவதற்கான ஒரு ஃபன்னு எதுவுமே இது தரல. இப்போ நம்ம இந்த ஈகோ மோட்லேருந்து நம்ம சிட்டி மோடுக்கு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பவருடைய வெளிப்பாடுன்றது ஒன்றும் அதிகமாகவே இருக்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போய் பார்க்கலாம். நிச்சயமாக இது வந்து ஒரு ஹைவேலாம் போகிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுன்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மோடாக இருக்கும். இதுதான் சரியான மோடாகவும் இருக்கும். ஏன்னா வி கேன் சி த ஃபுல் சர்ஜ் ஆஃப் 167 BHP அளவுக்கு இந்த சக்தி வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் அவருடைய பெரும்பகுதி இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து வச்சு ஓட்டும்போது தான் நமக்கு கிடைக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், அதாவது இதில் 4 levels இருக்குது. எப்பொழுதெல்லாம் பிரேக் பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ இல்லை டீசலரேட் பண்ணுறோமோ, அதாவது ஆக்சிலரேட்டர் பெடல்லேருந்து கால் எடுக்கிறோமோ அப்பப்பொழுதெல்லாம் அது மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு இந்த பேட்டரியில் போயிட்டு சக்தி சேமிக்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம level 0, அதாவது டோட்டலாகவே வந்து இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கிறத நம்ம டோட்டலாக கூட ஆஃப் பண்ணிட முடியும். எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சோம்னா நம்ம இதை டோட்டலாகவே ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கிறத டோட்டலாகவே ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது முழு வீச்சையும் இதனுடைய முழு பாய்ச்சலையும் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ என்னதான் வேகமாக போனாலும் இந்த கார் வந்து சத்தம் இல்லாமல் செயல்படும். அதுதான் ஈவியினுடைய ஒரு தனித்தன்மை. அதுவும் இல்லாமல் இதில் எந்த விதமான வேறு சத்தங்களும், ஒரு ரோட் நாய்ஸோ டயர் நாய்ஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு கேபினாக இந்த கேபின் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ என்னதான் வேகமாக போயிட்டு நம்ம திரும்பினாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த பிரேக்கும் இங்கே இருக்கக்கூடிய டயர்களும் தான். இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இது கடந்து வந்துடும். ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் இங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது. இந்த ஏரியினுடைய உள்ளே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வந்து நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்தது. அந்த ஏரிக்குள்ளே கூட இந்த வண்டியை நம்ம ஒரு சீனிக்காக ஒரு ஷார்ட்ஸ் வேணுன்றதுக்காக இறக்கி பார்த்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துலையும் தட்டுப்படலை. வழக்கமாக கேட்குற ஒரு கேள்வி தான், எந்த அளவுக்கு டாடா கார் வேவி ஒரு பாதுகாப்பான கார்? ஸோ இது பேட்டரி இருக்குல்ல, இந்த பேட்டரி வந்து IP67 ரேட்டட் பேட்டரி. இது IP67னாலே தெரியும், இது பலவிதமான சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த முத்திரை உங்களுக்கு கிடைக்கும், இந்த சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். நெயில் பெனட்ரேஷன் டெஸ்ட் வாங்கி இந்த வாட்டர் வெடிங் டெஸ்ட் வரை நிறைய ஒரு சோதனைகளை தாண்டி தான் இந்த சர்டிஃபிகேட்டை இந்த கார் வாங்கியிருக்கு. இதில் வந்து அடாஸ் level 2 இருக்குது. ஸோ அதனால் இதில் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள், உதாரணத்துக்கு இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் ஸ்டேரிங் அசிஸ்ட், லேன் சேஞ்ச் அலர்ட், பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் வார்னிங்,
இது போல 20 பாதுகாப்பு அம்சங்கள் இந்த கார்ல இருக்கு. டாடா கர்வ் EV, இதை வாங்கலாமா? இஸ் இட் ஒர்த் பையிங்? டாடா கர்வ் என்பது இந்த மின்சார வாகனத்தோட நிற்க போறது கிடையாது. இதுக்கு பெட்ரோல் வெர்ஷன் வரப்போகுது, டீசல் வெர்ஷன் வரப்போகுது, மேனுவலாக வரப்போகுது, டிசிஏ ஆட்டோமேட்டிக் வரப்போகுது. ஸோ இது மாதிரி பல ஆப்ஷன்ஸில் வரப்போகுது. இன்னும் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் மட்டும் கிடையாது, ஹைப்பரயான்ங்கிற பேரில் ஒரு புத்தம் புது பெட்ரோல் இன்ஜின் கூட வர இருக்கு. க்ரையோஜெட் என்ற பேரில் இன்னொரு புதிய டீசல் இன்ஜினும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த கர்வ் என்ற ஒரு காருக்கு டாடா மோட்டர்ஸ் என்பது ஒரு பெரிய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது, இதற்கு ஒரு ஃப்யூச்சரும் இருக்குது. ஸோ அதனால் டாடா கர் விவி என்பது ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது நிச்சயமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கார் தான். சரி, இப்போ இந்த காரோடைய பலம் என்ன? டாடா கர் விவியோடைய பலம் என்ன? எஸ், ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட் தான். சொல்லி வச்சு அந்த ப்ரைஸில் அடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஓன் டாடா நெக்ஸான் ஈவிக்கே இது ஒரு சேலஞ்சாக கூட இருக்கும். குளோபல் என்கேப்பில் மற்ற டாடா கார்களைப் போல் இது 5 நட்சத்திரங்கள் வாங்குமா அப்படின்னு கேட்டால் வாங்காது. ஏன் வாங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டாடா மோட்டர்ஸ்ன்றவங்க இந்த காரை குளோபல் என்கேப்புக்கு கொண்டு போக போகிறது கிடையாது. அதை அவங்களே சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டிலே வந்து ஒரு பாரத் என்கேப் வந்துடுச்சு. ஸோ ஒரு புதிய ஒரு பெஞ்ச் மார்க் வந்துட்டதுனால நாங்கள் எதுக்கு ஒரு குளோபல் லெவலுக்கு போகணும்? நம்ம ஊரில் ஒரு பெஞ்ச் மார்க் இல்லாதனால தான் நாங்கள் குளோபல் என்கேப் போயிட்டு இருந்தோம். நம்ம ஊர்லேயே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்திருக்கு, பாரத் என்கேப். பாரத் என்கேப்பில் அந்த ரேட்டிங்கில் நிச்சயமாக இது 5 நட்சத்திரங்கள் வாங்கும். இதுதான் வந்து டாடா மோட்டர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக நிறைவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்இவி கூப்பே என்ற வார்த்தை ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக கூட இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதனுடைய வடிவம் என்பது ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஃபீச்சரே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அனைத்திற்கும் மேலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவங்க சொல்லி அடிச்சிருக்காங்க. டாடா நெக்ஸான் இவி என்பது வாடிக்கையாளர்கள் மனதை கவர்ந்ததோ அதே போல் இதுவும் வாடிக்கையாளர்கள் மனங்களை நிச்சயமாக கவரும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.